செங்கல்பட்டில் காவல் ஆய்வாளர் முத்திரையை பயன்படுத்தி போலி கையொப்பமிட்ட இரண்டு காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மது பாட்டில்கள் விற்றதாக சேம்புலிபுரம் பகுதியில் குருசாமி என்பவரை காவல்துறையினர் கைது செய்து அவருடைய வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளனர். ஜாமீனில் வெளியே வந்த அவர் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கை மீட்பதற்காக காவலர்களை அணுகியுள்ளார். அப்போது மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி மாறுதலாக கூவத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்ற தலைமை காவலர்கள் கோபிநாத் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் சாராய வியாபாரி குருசாமிக்கு உதவியுள்ளனர். வங்கிக் கணக்கை மீட்டால் 1.5 லட்சம் ரூபாய் கமிஷனாக தருவதாக குருசாமி கூறியதால் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் மங்களப்பிரியாவின் முத்திரையை பயன்படுத்தி போலி கையொப்பமிட்டு கொடுத்துள்ளனர். இது தொடர்பான புகாரில் காவலர்கள் கோபிநாத் மற்றும் மணிகண்டனை பணியிடை நீக்கம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளாா்.